பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி செய்கிற போது அவரின் வாக்குக்கு இணங்க அரசியலை மக்களுக்கு செய்யும் சேவையாக தான் அவர் செய்து முடித்தார் ஆனால் காமராஜருடைய மறைவுக்கு பின்பு 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை மாறி மாறி திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக இந்த இருவரும் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் காமராஜர் சொன்னார் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்யும் சேவை என்று அதை செய்தும் காட்டினார் ஆனால் அதற்கு பின்பு ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் அரசியலா அது மக்களுக்கு செய்யும் சேவையா அது தப்பாச்சே மக்களுக்கு சேவை செய்வதா அரசியல் இல்லை இல்லை மக்களுக்கு சேவை செய்வது அரசியல் இல்ல மாறாக மக்கள் பணத்தை கொள்ளையடித்து என்னுடைய குடும்பத்திற்கு சேவை செய்வதுதான் அரசியல் என்று 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை கொள்ளையடித்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இந்த நாட்டை நாசம் செய்து இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து வருகிறார்கள் இங்கே இரண்டு கட்சிகள் பெரும் கட்சிகள் போட்டியிடுகிறது என்று சொல்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதற்கு நேருக்கு நேராக எதிர்த்து இந்த நாங்குநேரி இடைத்தேர்தலிலே போட்டியிடுகிறது என்கிறார்கள் தெரிந்தும் தெரியா தெரிந்தோ தெரியாமலோ நாம் தமிழர் கட்சியே எந்த ஊடகமும் இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்ற செய்தியை கூட சொல்வதில்லை நாம் தமிழர் கட்சி என்ன அவ்வளவு பெரிய கட்சியா நாம் தமிழர் கட்சி நீங்கள் வளர்ந்து விட்டீர்களா நாம் தமிழர் கட்சி என்ன பெரிய கட்சியா நீங்கள் நீங்கள் அதிமுகவுக்கு நிகரான கட்சியா காங்கிரஸுக்கு நிகரான கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிகரான கட்சியா என்றெல்லாம் இங்கே பல பரப்புரைகளை வைக்கிறார்கள் உங்களுக்கு நான் ஒன்றை ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் முதல் முதலாக தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி 2016 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிட்டோம் இந்த கட்சிகளை போல் கூட்டணி பேரம் பேசி வாக்குக்கு பணம் மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுத்து கொள்கைகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு விட்டு தன்மானத்தை இழந்து பெட்டிகளுக்காக கூட்டணி வைத்து நாங்கள் தேர்தலிலே போட்டியிடவில்லை குவாட்டரையும் கோழி பிரியாணியையும் கொடுத்து கூட்டத்தை நாங்கள் கூட்டவில்லை வாக்குக்கு பணம் தருவோம் என்று சொல்லி நாங்கள் மக்களுக்கு பணத்தை கொடுத்து நாங்கள் வாக்குகளை பெறவில்லை தன்மானத்தோடு தனித்து நின்று வாக்குக்கு பணம் கொடுக்காமல் எங்களுடைய கொள்கைகளை வீதி வீதியாக தெரு தெருவாக முழங்கி தனித்து நாங்கள் போட்டியிட்டோம் 234 தொகுதியிலும் தனித்து நாங்கள் போட்டியிட்டோம் நாங்கள் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட போகிறோம் என்ற செய்தியை கேட்டதும் பலர் கேட்டார்கள் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறேன் என்று சொல்கிறீர்களே 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட உங்களுக்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையிலே அறிமுகம் செய்து 4.5 லட்சம் வாக்குகளை பெற்றோம் முதல் தேர்தலிலே வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தனித்து நின்று அது 2016 ஆண்டு அதன் பின்பு 2019 ஆண்டு அதே போன்றுதான் வாக்குக்கு பணம் கொடுக்கவில்லை எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கவில்லை எங்களுடைய கொள்கைகளை காற்றிலே பறக்க விட்டு விட்டு பெட்டிக்காக திமுக அதிமுக போன்ற கட்சிகளிட கட்சிகளுடைய கால்களை நக்கி பிழைத்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக எங்களுடைய கொள்கைகளை அடமானம் வைக்கவில்லை மறுபடியும் தனித்தே போட்டியிட்டோம் 40 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டோம் 2016 ஆண்டு 4.5 லட்சம் வாக்குகளை பெற்றோம் சரியாக 3 ஆண்டுகள் கழித்து 2019 ஆண்டு எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் வாக்குக்கு ஒத்த காசு பணம் கொடுக்காமல் கூட்டம் கூட்டுவதற்கு குவாட்டர் கோழி பிரியாணி கொடுக்காமல் அத்தனை தொகுதியிலும் தனித்து நின்று 17.5 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றால் சரியாக 3 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி 1% வாக்கிலிருந்து 4% வாக்குகளாக எங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்றால் 3 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி 4 மடங்கு அதிகமாக வளர்ச்சி அடைந்து தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய அரசியல் கட்சியாக இந்த மண்ணிலே நாங்கள் மாறி இருக்கிறோம் இன்னைக்கு 2 கட்சிகள் காங்கிரஸ் கட்சி எதை சொல்லி பிரச்சாரம் செய்கிறான் நாங்கள் மறுபடியும் காமராஜருடைய ஆட்சியை இந்த மண்ணில நிறுவுவோம் என்று பிரச்சாரம் செய்கிறான் நான் உண்டே கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடம் காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜருடைய பெயரை சொல்ல என்ன யோக்கியதை இருக்கிறது காமராஜருடைய பெயரை சொல்ல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன உரிமை இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் காமராஜர் போட்டியிடுறாரு தெளிவாக நீங்கள் கேட்கணும் இது பல காங்கிரஸ்காரர்களுக்கே தெரியாத வரலாறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் காமராஜர் போட்டியிடுகிறார் இன்றைக்கு இருக்கிற இந்திரா காந்தியினுடைய பேரனான ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கு இருக்கவில்லை இந்திரா காங்கிரஸிலே காமராஜர் போட்டியிடவில்லை இந்திரா காங்கிரஸை நேருக்கு நேராக எதிர்த்து நின்று அந்த கட்சியில் இருந்து வெளியேறி ஸ்தாபன காங்கிரஸிலே காமராஜர் போட்டியிட்டார் எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும் காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியுமா காங்கிரஸ்காரர்களை நீங்கள் கொண்டாடுகிறீர்களே தூக்கி தூக்கி பிடித்து விட்டு காமராஜர் சாகர தருவாயிலே காங்கிரஸ் கட்சியில் இருந்தாரா காங்கிரஸ்காரர்கள் பதில் சொல்லணும் நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் காமராஜர் போட்டியிட்ட போது ஸ்தாபன காங்கிரஸின் சார்பாக காமராஜர் போட்டியிட்ட போது காமராஜரை எதிர்த்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க பிரச்சாரம் செய்தது இன்றைக்கு இருக்கிற இந்திரா காங்கிரஸ் கட்சி
Anda kacchi yar orang kuteni wette pracharam cedah dili ma? Maria dekuriya perindalevar, Thravada munnetagalai thunode dalevar. Ayah karena ani dia var lord kuteni cedah pracharam cedah. Inna pracharam cedah dili ma? Kanyaori mawatat terkik, Kamarajar yedert pracharam cedah vanda karena ani dia vargal. Inna prachar te cedah dili ma? Kanyaori mawatat makelidatle. Ungalude yavak vanda nada arka, sonda nada arka. உங்களுடைய வாக்கு வேல் நாடா இருக்கா சிலுவை நாடா இருக்கா என்று காமராஜரை இந்திய அரசியல் வரலாற்றிலே எவனும் இழிவுபடுத்தாத அளவிற்கு அவரை சாதியின் ரீதியாக மதத்தின் ரீதியாக காமராஜரை சிறுமைப்படுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க காமராஜருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு வைத்து பதவிக்காக வெறும் பதவிக்காக கேவலம் பெட்டிக்காக அந்த காமராஜரை இழிவுபடுத்திய கருணாநிதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற காமராஜருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நான் கேட்கிறேன், காமராஜருடைய பேரனாக நான் கேட்கிறேன், என் தாத்தன் காமராஜருடைய பேரை சொல்ல உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? என்ன யோக்கியதை இருக்கு? நீ சொல்லாத காமராஜருடைய பேரை பேசுகிற யோக்கியதை கூட உனக்கு இல்ல. இது பிஜேபி கூட என்ன பேசுறான் காமராஜரை பற்றி? யாரு பிஜேபி? இந்த பிஜேபி காமராஜர் என்ன செய்தான் தெரியுமா? டெல்லியிலே காமராஜர் தன்னுடைய வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அவரை உயிரோடு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடலாம் என்று முயற்சி, காமராஜரை கொலை செய்து விடலாம் என்று கொலை முயற்சி செய்தது காங்கிரஸ் பாஜக கட்சி. அந்த பாஜகவும் இன்னைக்கு காமராஜர் ஆட்சியை தருவேன் என்று பேசுகிறார். மக்கள் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்சிகள் எல்லாம் சொல்கிறது காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொடுப்போம் மறுபடியும் கொடுப்போம் என்று. 50 ஆண்டு காலமாக ஆண்டு விட்டார்கள் காமராஜருக்கு பின்பு. 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆட்சி செய்தவர்கள் இன்னமும் நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்து விட்டார்கள். என்ன தெரியுமா? காமராஜர் 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை நல்லாட்சி இந்த மண்ணில கொடுத்தார். ஆனால் அதற்கு பின்பு 50 ஆண்டுகளாக நாங்கள் ஆட்சி செய்த பிறகும் காமராஜர் கொடுத்தது போன்ற ஒரு பொற்கால ஆட்சியை எங்களால் கொடுக்க முடியவில்லை. அதனால் இனி வருகிற போது நாங்கள் காமராஜரை போன்ற ஆட்சியை தருவோம் என்று பேசுகிறார்கள். காமராஜருடைய ஆட்சிக்கும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சிக்கும் ஒரே வேறுபாடுதான். என்ன தெரியுமா? காமராஜர் தெரு தெருவாக பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார். காமராஜருடைய ஆட்சி காலத்திலே பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் சீருடையை அணிந்து பள்ளிக்கூடத்திற்கு சென்று படித்தார்கள். படிக்க மட்டும்தான் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் எந்த காமராஜருடைய ஆட்சி காலத்திலே மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலே சீருடையை அணிந்து படிக்க சென்றார்களோ அதே மாணவர்கள் இன்றைக்கு திராவிட கட்சிகளுடைய ஆட்சியிலே அதே சீருடையை அணிந்து சாராய கடையிலே போய் குடித்து சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பெருந்தலைவர் காமராஜருக்கும் காமராஜருடைய ஆட்சிக்கும் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு. மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். 50 ஆண்டுகளாக மாறி 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 இந்த கட்சிகள் இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி என்று மாறி மாறி உங்களுடைய வாக்குகளை செலுத்தி விட்டு உங்களுக்கு கிடைச்சது என்ன? ஓட்டுக்கு 500 ரூபாய் பணம் தருவான், 1000 ரூபாய் பணம் தருவான், 2000 ரூபாய் 5000 ரூபாய் பணம் தருவானா, 10000 ரூபாய் பணம் தருவானா? அதுக்கப்புறம் தேர்தல் என்பது என்ன? உங்களுடைய வாக்குகளை 10000 ரூபாய்க்கும் 20000 ரூபாய்க்கும் அடமான வைக்கிற தொழிலா தேர்தல்? நகையை அடமான வைக்கிற மாதிரி உங்களுடைய வாக்குகளை அடமான வைக்கிறீர்களே. என்னென்ன உரிமைகள் இந்த அரசு உங்களுக்கு தர வேண்டும் தெரியுமா? உங்களுடைய கல்வி, தரமான கல்வி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் தரமான கல்வியை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தரமான இலவசமான மருத்துவத்தை எல்லோருக்கும், இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்கிறதோ அதே போன்று ஏழை கூலி தொழிலாளிக்கும் தரமான இலவசமான மருத்துவம் கிடைக்க வேண்டும். அதுதான் அரசு செய்ய வேண்டிய வேலை. இதையெல்லாம் கொடுக்க வேண்டிய அரசு இதை எதுவுமே கொடுக்காமல் வெறும் மிக்சியையும் கிரைண்டரையும் மட்டுமே தந்து 50 ஆண்டு காலமாக உங்களை வஞ்சித்து வருகிறார்கள்.